நேசன் டிவி யூடியூப் சேனல். மீண்டும் பர்சே பேரணியா. நாட்டில் தேர்தல் சீரமைப்பு மற்றும் ஊழல் இல்லாத தலைமைத்துவத்தை கூறும் விதமாக பர்சே எனும் பேரணி கடந்த 5 முறை நடத்தப்பட்டுள்ளது. இந்த பேரணி உலக நாடுகளில் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது மட்டுமின்றி மலேசியாவில் ஜனநாயக முறையை நிலைநிறுத்தும் வகையில் அமைந்திருந்தது. கடந்த 2018 பிறகு நாட்டில் நிலையான அரசியல் சூழல் இல்லாததால் பல பிரச்சினைகள் ஏற்பட்டன. இதன் தொடர்ச்சியாக ஊழல் நிறைந்த அரசியல் தலைவர்களுக்கு எதிராக மீண்டும் பர்சே போராட்டம் வெடிக்கலாம் என அதன் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் சூசகமாக கூறியுள்ளார். ஊழல் இல்லாத ஜனநாயக முறைப்படி செயல்படுத்தும் தலைமைத்துவம் வேண்டும் என கேட்கும் நேரம் கனிந்துவிட்டது. எனவே மீண்டும் பெரிய அளவிலான பேரணி நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதை போன்று பர்சேவின் 15வது நிறைவு விழாவில் பேசிய அவர் கூறினார். நாகேந்திரனுக்கு கருணை காட்டுங்கள், மாமன்னர் கோரிக்கை. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கும் மலேசிய இளைஞர் நாகேந்திரன் தர்மலிங்கத்திற்கு கருணை காட்டும்படி மாமன்னர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மாமன்னர் சிங்கப்பூர் அதிபருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாகேந்திரனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்யும் வகையில் கருணை காட்ட வேண்டும் என ஏற்கனவே மலேசிய பிரதமரும் வெளியுறவு அமைச்சரும் சிங்கப்பூர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மாமன்னரும் நாகேந்திரனின் உயிரை காப்பாற்ற கடிதம் வழி கோரிக்கை விடுத்துள்ளார். நாகேந்திரனுக்கு உதவ அனைத்து வகையிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நாகேந்திரனுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை குறிப்பிட்ட அளவு குறைக்க வேண்டும் அல்லது விடுவிக்க வேண்டும் என தமது கடிதத்தில் மாமன்னர் குறிப்பிட்டுள்ளார் என வெளியுறவு துணை அமைச்சர் கமருடின் ஜஃபார் மக்களவையில் தெரிவித்தார். முன்னதாக கடந்த நவம்பர் 10 நாகேந்திரனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது. ஆனால் அவருக்கு கோவிட் தொற்று கண்டிருப்பதால் தண்டனை நிறைவேற்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம் அல்லாதோரை மதிக்க கற்றுக்கொடுங்கள். நாட்டிலுள்ள முஸ்லிம் அல்லாதோரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் நகைச்சுவை என்ற பெயரில் மற்றவர்களை காயப்படுத்தி வரும் கடா மந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூருக்கு மரியாதையை கற்றுக் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து திமிர் பேச்சு பேசி வரும் அவருக்கு மரியாதை என்றால் என்னவென்பதை ஒற்றுமைத்துறை அமைச்சு கற்றுத்தர வேண்டும் என ஜெலுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்டுக்கொண்டார். கோவிட் பெருந்தொற்று பரவலை காரணம் காட்டி தைப்பூச விழாவிற்கான விடுமுறையை ரத்து செய்தார். பல ஆண்டுகள் சரித்திரம் வாய்ந்த ஆலயங்களை உடைத்தார். கடாவாழ் இந்தியர்களின் உணர்வுகளுக்கு அவர் கொஞ்சம் கூட மதிப்பளிக்கவில்லை. அதோடு கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் பிரேதம் குறித்து நகைச்சுவை என்ற பெயரில் பலரின் மனதை புண்படுத்தினார். அண்மையில் கிடா முழுவதும் 4 இலக்கு எண் கடைகளுக்கு தடை விதித்துள்ளார். இவை அனைத்தும் முஸ்லிம் அல்லாதோரின் உரிமைகளுக்கு அவர் மதிப்பளிக்கவில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. எனவே பல்லின மக்கள் வாழும் திருநாட்டில் ஒற்றுமை மரியாதை பிற இனத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல் போன்ற விஷயங்களை ஒற்றுமைத்துறை அமைச்சு அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் ராயர் கேட்டுக்கொண்டார். பேராக்கில் அதிரடி சோதனை, 369 பேர் கைது. பேரா மாநிலம் முழுவதும் போதைப்பித்தர்கள் போதைப்பொருள் விநியோகிப்பாளர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 13 சிறுவன் உட்பட 369 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 20 தொடங்கி 23 வரை நடத்தப்பட்ட இச்சோதனையில் 5 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் மியோர் ஃபரிடா தாரிஷ் வஹீத் கூறினார். இந்த சோதனையின் மூலம் 33,809 வெள்ளி பெறுமானமுள்ள ஹெரோயின் வகை போதைப்பொருள், 13,000 வெள்ளி ரொக்கப்பணம், வாகனங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களின் 30 அந்நிய நாட்டினவர், 47 போதைப்பொருள் விநியோகிப்பில் தொடர்புடையவர்கள், இதர 140 போதைப்பொருளை வைத்திருந்ததும், 181 அதனை உட்கொண்டிருந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
தற்போது மேல் விசாரணைக்காக அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் மியோர் கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.